Hi friends, welcome to Microbiological Concepts in Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரினா என்ன, அதுக்கப்புறம் எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரியை வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரிக்கு எதிராக வந்து போய்கிட்டு இருந்து அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரினா என்னன்னு பார்ப்போம். ஸ்பான்டேனியஸ் தியரி ஜென்ரேஷன் தியரி அப்படின்னா ஒரு நான் லிவிங் மேட்டர்லேருந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து அரைஸ் ஆகி வர்றதை தான் வந்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். இதை தான் வந்து ஏர்லியர் டைம்ஸ்லேருந்தே வந்து பீப்புள்ஸ் வந்து பிலீவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னென்னா ஒரு நான் லிவிங் மேட்டர்லேருந்து தான், அதாவது நான் லிவிங் மேட்டர் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. என்னென்னா அரிஸ்டாட்டில், இவர் வந்து ஒரு கிரீக் ஃபிலாசபர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிம்பிளர் இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக வந்து அரைஸ் ஆகுது ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்லேருந்து அப்படிங்கிறத வந்து இவர் பார்க்குறாரு. ஒரு திடீர்னு வந்து ஒரு குட்டையிலிருந்து ஃபிஷஸ் வந்து வந்ததுன்னா அது வந்து ஸ்பான்டேனியஸாக அந்த குட்டை அந்த பாண்டு தான் வந்து ஃபிஷஸை வந்து உருவாக்குச்சு அப்படிங்கிறத வந்து இவர் பிலீவ் பண்ணுறாரு. இவர் பிலீவ் பண்ணுறது மாதிரியே இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் வந்து வராங்க, அவங்களும் இதை தான் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அதாவது திடீர்னு நைல் ரிவர் ஈஜிப்டில் இருக்குது இல்லையா, அதோட மட்டி பேங்க்ஸ் அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மட்டி பேங்க்ஸ் வந்து ஃப்ளட்டிங் டைமில் வந்து ஃப்ராக்ஸ் தவளைகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. நார்மலாக வந்து தவளைகள் வந்து அந்த இடத்துலேருந்து வருது, அப்போ அவங்க நினைக்கிறாங்க அந்த மட்டி பேங்க்ஸ் அந்த நான் லிவிங் ஏரியா தான் வந்து இந்த தவளைகளை வந்து உருவாக்குச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. இன்னும் சில சயின்டிஸ்ட் வந்து எதை பார்க்குறாங்க அப்படின்னா ரைஸ் எல்லாம் ஸ்டோர்டு பண்ணி ஒரு ஏரியாவில் வச்சுருக்காங்க, அங்கேருந்து திடீர்னு வந்து மைஸ் எல்லாம் வெளியே வருது, எலி எல்லாமே வருது. அப்போ இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ரைஸ் கிரைன்ஸோ அல்லைன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அந்த சாக்கு மாதிரி உள்ள இது ஏதோ ஒரு திங்ஸ் தான் வந்து இந்த மைஸை வந்து உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரிக்கு ஏத்தாப்பில். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரான்சிஸ்கோ ரெட்டி வந்து வர்றாரு. இவர் காலகட்டத்துலேயும் வந்து எல்லாரும் என்ன பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த மீட்டு இறைச்சி துண்டு இருக்கு இல்லையா, இதுலேருந்து மேகட்ஸ் வந்து உருவாகுது, இறைச்சி துண்டு வந்து புழுக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, 3 types ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து இவர் எடுக்கிறாரு. அந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னரை வந்து எல்லாத்துலேயும் இறைச்சி துண்டு வைக்கிறாரு, மீட் பீஸ் வந்து வைக்கிறாரு. அந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னரை வந்து ஓப்பனாகவே வைக்கிறாரு, செகண்டை வந்து நல்லா சீல் பண்ணி வச்சுருக்கிறாரு, தேர்டு கண்டெய்னரை வந்து ஒரு காஸ் கிளாத் வச்சு சீல் பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ இவர் வந்து ஒரு அப்சர்வேஷன் பார்க்குறாரு, அந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் மீட்டில் புழுக்கள் வந்து இருக்குது, மேகட்ஸ் வந்து இருக்குது, ஆனால் செகண்ட் கண்டெய்னரில் இல்லை, தேர்ட் கண்டெய்னர்லேயும் மீட்டில் இல்லை, ஆனால் மீட்டுக்கு மேலே அந்த கண்டெய்னரில் வந்து காஸ் கிளாத் வந்து கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் வந்து இந்த ஃப்ளைஸ் எல்லாம் வந்து உட்காருது, அது எக்ஸை வந்து லே பண்ணுது, அதுலேருந்து புழுக்கள் இருக்கிறத வந்து பார்க்குறாரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி பிலீவ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பிலீவ் வந்து அவங்க நம்பினது வந்து பொய் அப்படிங்கிறாரு. மீட் வந்து புழுக்களை வந்து உருவாக்கலை, அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைஸ் தான் வந்து அந்த மேகட்ஸை வந்து உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த கான்செப்டை வந்து இவர் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டார். இவருக்கு அப்புறமா வந்து ஜான் நீதம், இவர் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் வந்து மட்டன் ப்ராத் வந்து எடுக்கிறாரு, மட்டன் இல்லைனா சிக்கன் ப்ராத் எடுக்கிறாரு, அதை வந்து நல்லா ஹீட் பண்ணுறாரு, ஹீட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து சீல் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஆனால் திருப்பியும் ஒரு 2 days தாண்டினதுக்கப்புறமா அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ராத் வந்து க்ளௌடியாக இருக்குது, க்ளௌடியானால் அதில் வந்து மைக்ரோபியல் க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவர் என்ன வந்து சொல்கிறார் அப்படின்னா
இவருக்கு வந்து தெரியல அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் மைக்ரோப்ஸை பற்றி இவருக்கு தெரியல. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பிராத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் தான், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான் இந்த அந்த பிராத்தில் இருந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இவர் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு. இவருக்கு அப்புறமா வந்து லசாரோ ஸ்பெலன்சானிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து வராரு. இவர் வந்து அதை வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னென்னா, அந்த ஏதோ ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் அந்த மைக்ரோப்ஸை வந்து உருவாக்கலை, ஆல்ரெடி இவர் ஹீட் பண்ண அந்த பிராத்தில் வந்து இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் மைக்ரோப்ஸாக இருந்ததுனால தான் அது வந்து அந்த மைக்ரோபியல் க்ரோத்துக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத இவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்காக வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணி ஸ்டடி பண்ணுறாருனா, ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாரு. ஆனால் ஃப்ளாஸ்க் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. அந்த ஃப்ளாஸ்க்கை வந்து நிறைய நேரம் ஹீட் பண்ணுறாரு, உள்ளே ப்ராத் இருக்குது. இவர் நினச்சாரு நிறைய நேரம் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது க்ரோத் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இவர் வந்து ஹீட் பண்ணுறாரு. ஹீட் பண்ணிட்டு பார்த்தாலுமே வந்து க்ரோத் வந்து வருது, மைக்ரோபியல் க்ரோத் வந்து வருது. ஸோ இவர் என்ன வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் மைக்ரோப்ஸ் வந்து அந்த பிராத்தில் இல்லை, இருந்தாலும் அது வந்து செத்து போயிடுது நம்ம ஹீட் பண்ணும்போது. பட் வெளியே இருந்து வரக்கூடிய அந்த ஏர் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்துக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவருக்கு அப்புறமா வந்து தியோடர் ஸ்குவான், இவர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, அதில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணுறாரு. அவர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டார் இல்லையா, யார் தான் வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் ஏரை வந்து உள்ளே கொடுக்கும்போது அந்த ஹீட் பண்ணி அனுப்புகிறாரு. ஹீட் பண்ணி அனுப்பும்போது ஸ்டிரைல் ஏராக வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே போகுது. அப்போது அந்த பிராத்தில் ஆல்ரெடி வந்து ப்ரீ ஸ்டெர்லைஸ்டு பிராத்து தான். ஸோ பிராத்துலேயும் மைக்ரோப்ஸ் இல்லை, வெளியே இருந்து போகக்கூடிய அந்த ஏர்லேயும் வந்து மைக்ரோப்ஸ் இல்லாததுனால அதில் எந்த கண்டாமினேஷனும் வரல அப்படிங்கிறத வந்து இவர் பார்க்குறாரு. இவருக்கு அப்புறமா வந்து ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து ஸ்க்ரோடர் அண்ட் தியோடர், இவங்க ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹீட் ஸ்டெர்லைஸ்டு மீடியத்தை வந்து அதில் நம்ம ஏர் வந்து கொடுக்கலாம், அதை ஹீட் பண்ணி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா டைட்டாக வந்து காட்டன் பிளக் போட்டு நம்ம கவர் பண்ணி சீல் பண்ணி வச்சுருந்தாலும் ஏர் வந்து ஸ்டெரைலாக தான் உள்ளே போகும், அப்போ வந்து மைக்ரோப்ஸ் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. இவருக்கு அப்புறமா வந்து ஃபெலிக்ஸ் பவுச்சட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நேச்சுரலிஸ்ட்டு. இவர் என்ன சொல்கிறாருனா, மைக்ரோபியல் க்ரோத்துக்கு வந்து ஏர் தான் காரணம், ஏர் கண்டாமினேஷன் இல்லை அப்படின்னா மைக்ரோபியல் க்ரோத் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத 1859 வந்து இவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். இவருக்கு அப்புறமா தான் வந்து லூயிஸ் பாஸ்டர் வர்றாரு. லூயிஸ் பாஸ்டர்னாலே நமக்கு வந்து தெரியும், பாஸ்டரைசேஷன் டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சதும் இவர் தான். அதுக்கப்புறமா வந்து ஃபெர்மெண்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, ஒயின் ஃபெர்மெண்டேஷன், பீர் ஃபெர்மெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபெர்மெண்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும் இவர் தான் வந்து காரணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். இவர் வந்து இந்த ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரியை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாரு. இவர் எடுத்த ஃப்ளாஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளாஸ்க், என்னென்னா அந்த ஃப்ளாஸ்க்குக்கு வந்து லாங் நெக் இருக்கும், அது கர்வ்டு டவுன்வர்டாக இருக்கும், லைக் எ ஸ்வான், ஒரு அன்னப்பறவை மாதிரி வந்து அந்த கர்வ்டு நெக்கு இருக்கும், லாங் நெக்காக அந்த அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்கில் இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. என்னென்னா ஃபஸ்ட் வந்து பிராத்தை வந்து இவரும் நல்லா ஹீட் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃப்ளாஸ்க் அப்படியே வைக்கிறாரு, திருப்பி பார்த்தா மைக்ரோப்ஸ் வந்து அதில் வளரலை. அப்போ திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்வான் நெக்கில் இருக்கக்கூடிய அந்த லெந்தி போர்ஷனை கட் பண்ணி ஓப்பனாக வச்சுருக்கிறாரு. அப்படி ஓப்பனாக வச்சா அந்த ஸ்டெர்லைஸ்டு பிராத்துலேருந்தும் பாக்டீரியா வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருது. அப்புறமா தேர்டு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாரு. என்னென்னா அந்த ஃப்ளாஸ்கை வந்து ஒரு சைடாக வந்து டில்ட் பண்ணி வைக்கிறாரு, சரிச்சு வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது அந்த ஏரில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸில்
வந்து இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து அந்த பிராத்தில் வந்து போய் டச் ஆகுறதுனால திருப்பி அதுலேயும் வந்து பாக்டீரியல் கண்டாமினேஷன் வந்து வருது, பாக்டீரியல் க்ரோத் வந்து வருது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு டஸ்ட்டு தான் வந்து ஏர்பான் மைக்ரோப்ஸை வந்து கேரி பண்ணிட்டு வருது, அதுதான் இந்த கண்டாமினேஷனுக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. இவர் தான் வந்து ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அந்த கான்செப்டை கொண்டு வந்தவரே, ஜெர்ம் தியரிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்தவரே இவர் தான். இவர் வந்து அப்படியே அந்த ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரியவே கம்ப்ளீட்டாக இவர் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டார். இவருக்கு அப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சயின்டிஸ்ட் வந்து அட்வான்ஸ்டாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி அவுட்புட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஜான் டிண்டல் வந்து வராரு. இவர் வந்து 1877 வந்து என்ன சொல்கிறாருன்னா டஸ்ட் மட்டும்தான், அவர் ஏற்கனவே பாஸ்டர் சொன்னது தான், டஸ்ட்டு தான் வந்து ஜெர்ம்ஸை வந்து கேரி பண்ணிட்டு வருது. ஸோ டஸ்ட்டு வந்து இல்லை அப்படின்னா நமக்கு அந்த பிராத் வந்து ஸ்டெரைலாக தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. இன்னும் ஒன்று இவர் என்ன எதுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாக்டீரியாவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இவருக்கு அப்புறமா வந்து ஃபர்டினண்ட் கான், இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவரும் அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் மைக்ரோப்ஸை வந்து பாக்டீரியல் எண்டோஸ்போர்ஸுங்கிற ஒன்றை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹீட் ரெசிஸ்டன்ட் மைக்ரோப்ஸ் மட்டும்தான் வந்து மோஸ்ட்டாக இந்த பாக்டீரியல் எண்டோஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத, ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இவர் வந்து சொல்கிறாரு. இன்னும் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதிலே நிறைய ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரோகாரியாட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாரு. மார்ஃபாலஜி அண்ட் ஃபிசியாலஜிக்கல் பேசிஸில் அந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம், ப்ரோகாரியாட்ஸோட கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தவரும் ஃபெர்டினண்ட் கான் தான். அப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10 சயின்டிஸ்ட்டை வந்து பார்த்தோம். ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷனை வந்து ஃபஸ்ட்டு அவங்க சப்போர்ட் பண்ண சயின்டிஸ்ட்டையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அவங்களோட அந்த ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணி நிறைய அட்வான்ஸ்டாக நம்ம அந்த மைக்ரோபயாலஜியில் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம பார்த்தோம். இனி வந்து நம்ம கோல்டன் ஏரியா ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கோல்டன் ஏஜை பற்றின அந்த காலகட்டத்தில் சயின்டிஸ்ட் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள். நான் வந்து அந்த டவுட்ஸை வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். இன்னி வேறு நான் ஏதாவது டாபிக்ஸ் வந்து பேசணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரியா? அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து மாலிகுலர் பயாலஜி ரிலேட்டடான ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், அந்த மெக்கானிசம் எல்லாமே வந்து நம்ம படிக்கலாம், சரியா? ஓகே, தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கிளிக் த பெல் பட்டன். இஃப் யூ ஹேவ் எனி மோர் டவுட், யூ கேன் ரைட் யுவர் டவுட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. தேங்க்யூ.